காஃபி. இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மேத்தி வெந்தயக்கீரை சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு வந்துட்டு ஒரு சப்பாத்தி பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சப்பாத்திக்கு நம்ம மாவு வந்துட்டு பிணையறக்குள்ள ஃபர்ஸ்ட் அதுக்கு மே போடுறதுக்கு வந்துட்டு ஒரு பேஸ்ட் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாய் 3, இஞ்சி வந்துட்டு 1 துண்டு, பூண்டு வந்துட்டு 1 5 பல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்து வந்துட்டு நம்ம மாவு பிசையிறத பார்க்கலாம். இதில் சப்பாத்தி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 2 கப் வந்துட்டு கோதுமை மாவு போட்டுக்கலாம். நம்ம ஜீரகம் 1 1/2 டீஸ்பூன், தயிர் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், உப்பு நம்ம டோக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டு அதை வந்துட்டு உள்ளே போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, 1/2 கப் வந்துட்டு நான் வெந்தயக்கீரையை வந்துட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே போட்டுக்கிறேன். 1 ஸ்ப்ரிங் அளவுக்கு வந்துட்டு கொத்தமல்லி தழை, அதையும் நான் உள்ளே போட்டுக்கிறேன். கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நம்ம நெய் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பெரட்டு பெரட்டி விடலாம். தேவையான அளவுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம மாவு வந்துட்டு சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் சாஃப்டாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்துட்டு இந்தளவுக்கு சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இது வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி போடலாம். பார்த்தீங்கன்னா நான் ஒரு பால் சைஸ்க்கு பிடிச்சி வெறும் மாவில் வந்துட்டு நான் டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு இதை உருட்டிக்கலாம். சப்பாத்தி வந்துட்டு நான் உருட்டிட்டேன். இந்த மாதிரி ஒரு 5 சப்பாத்தி உருட்டிட்டு நான் போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தவா வந்துட்டு நல்லா ஹீட் ஆயிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தியை வந்துட்டு போட்டு எடுத்துக்கலாம். 2 சைடும் நல்லா வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். பார்த்தீங்கன்னா இப்போ பபிள்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு இதை நம்ம ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஃப்ளிப் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடு வந்துட்டு 1/4 டீஸ்பூன் நெய் வந்துட்டு நம்ம தடவிக்கலாம். நெய் பார்த்திங்கன்னா தடவினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. அடுத்து இதையும் ஒரு ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இந்த சைடும் வந்துட்டு நம்ம நெய் தடவிக்கலாம். இதுக்கு சைடிஷ்னு பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் தேவைப்படாது. பூரி ரைத்தா இருக்குல்ல, அதுவே இதுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். இல்லைனா ஊறுகாய் ஏதாச்சும் வச்சு வந்துட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்துட்டு இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு அடுத்தது போடலாம். என்னோடய வெந்தயக்கீரை சப்பாத்தி பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நான் வந்துட்டு இது கூட பூரி ரைத்தா வந்துட்டு வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கருப்பட்டி காஃபி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.